இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸ்சி அப்ளைட் மைக்ரோபயாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸு எதுவும் இல்லாமல் இது வந்து சயின்ஸ் கெமிஸ்ட்ரி இது ரெண்டுத்தையும் கன்சிஸ் பண்ணியிருக்கு இந்த எக்ஸாமு இது வந்து எது கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அபவுட் மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் தேர் இம்பேக்ட் ஆன் பீப்புள் அதாவது மைக்ரோ ஆர்கானிஸ் ஆர்கானிசம்ஸ் பற்றியும் அது மட்டும் இல்லாமல் அதோட இம்பேக்ட் வந்து மக்கள் மேலே எப்படி இருக்குது அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது ரிசர்ச் பண்ணுறது வந்து கவர் பண்ணுது இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் கோர்ஸு ரெண்டு வருஷ கோர்ஸு செமஸ்டர் தான் நாலு செமஸ்டர் இருக்கும் சரி நம்ம வந்து இது எப்படி நம்ம போய் ஜாயின் பண்ணுறது இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபினிஷிங் பிஎஸ்சி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் தான் அதாவது எம்எஸ்சி பண்ணணும் பிஎஸ்சி வந்து யூஜி நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்சி பிஜி ஓகேங்களா ஸோ யூஜி முடிச்சதுக்கப்புறம் தான் எம்எஸ்சி பிஜிக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும் நீங்கள் பிஎஸ்சி படிச்சிருக்கும் போது இப்போ நான் கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ்லாம் சொல்கிறேன் அதில் ஏதாச்சும் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்எஸ்சி அப்ளைட் மைக்ரோபயாலஜிக்கு அப்ளை பண்ணலாம் என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி பாட்னி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி ஹியூமன் ஜெனட்டிக்ஸ் என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஹோம் சயின்ஸ் டெய்ரி சயின்ஸ் ஃபிஷர்ஸ் அப்புறம் வந்து ஆப் சப்ஸ்டன்ஸ் நியூட்ரிஷன் அண்ட் டைட்ரிஷியன் மெடிக்கல் லேப் வந்து பயோடெக்னாலஜி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்துருக்கணும் இதில் ஏதாச்சும் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு வந்து எம்எஸ்சிக்கு குவாலிஃபைடு தான் ஸோ இது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்லைன்லேயும் படிக்கலாம் ஆஃப்லைன்லேயும் படிக்கலாம் ஆன்லைன் அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி அங்கே போய்ட்டு நேருக்கு நேராக க்ளாஸ் நடக்கும் ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்து கூட படிக்கலாம் அந்த மாதிரி அது வந்து யூனிவர்சிட்டிஸை இருக்குது எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும்னு சொன்னேன் இல்லையா அந்த பிஎஸ்சியில் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் அபோவ் மார்க்ஸ் எடுத்துருந்துருக்கணும் அதுதான் வந்து எம்எஸ்சிக்கு உங்களுக்கு வந்து குவாலிஃபைடு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காலேஜஸில் வந்து உங்களுக்கு மெரிட் பேஸில் எடுப்பாங்க ஒரு சில காலேஜஸில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்துருக்கணும் அட்டென்ட் பண்ணி தான் உங்களை எடுப்பாங்க கோர்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒன் லேக்லேருந்து இருக்குது அதே மாதிரி இந்த இந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஆவரேஜ் சேலரி அதாவது இப்போ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக என்ன சேலரின்றது அப்புறமா பார்க்கலாம் இப்போ வந்து ஆவரேஜாக சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அதாவது பர் ஆனம் ஸோ டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார்மசிஸ் காலேஜ் ஃபுட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் இந்த இதில் உங்களுக்கு டாப் அதாவது இதில் தான் நீங்கள் முக்கியமாக இது இருந்தால் தான் இந்த மாதிரி இதிலலாம் நீங்கள் இருந்தால் தான் இதுவே செய்ய இந்த கம்பெனியாக செயல்படும் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் கண்டிப்பாக லேபில் நீங்கள் கண்டிப்பாக வேணுமே வேணும் ஸோ அதுக்கு உங்களுக்கு ஃபார்மசிஸில் நீங்கள் வேணும் காலேஜஸ்லேருந்து லெக்சராக நீங்கள் போகலாம் அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் கண்டிப்பாக வேணும் ஸோ இதில் இதுதான் டாப் மோஸ்ட் டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் வந்து இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜாப் பொசிஷன் என்னென்ன பொசிஷனில் உங்களுக்கு ஜாப் கிடைக்குன்னா லேப் டெக்னீஷியன் ரிசர்ச்சர் மேனேஜர் அப்புறம் வந்து லெக்சரர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு எம்டியூசி டபுள்இ ஓகேவா இது வந்து மகர்ஷி தயானந்த் யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஏயுசிஇடி அதாவது ஆந்திர பிரதேஷ் யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இப்போ வந்து அபவுட் அதாவது எம்ஏசி அப்ளைட் மைக்ரோபயாலஜி அது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மை பார்க்கலாம் ஃபுட் அண்ட் ஜேர்னல் மைக்ரோபயாலஜி அதுக்கப்புறம் டிஎன்ஏ இன்னோவேஷன் நேச்சுரல் சயின்ஸ் மைக்ரோபயாலஜிக்கல் பயோடெக்னாலஜி அந்த அக்ரி பிஸ்னஸ் மை மைக்ரோபயாலஜி சைக்காலஜி அப்புறம் வந்து ஏஜிங் இன்னோவேஷன் அடுத்து வந்து ரீ ரீகாம்பைன்ட் ஆஃப் டிஎன்ஏ இன்னோவேஷன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அடங்கி இருக்கும் ஓகே இப்போ வந்து இதை சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி தெளிவாக சொல்கிறேன் மெடிக்கல் ஆஃபீஸராக போனீங்கன்னா அதாவது எம்எஸ்சி பைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் நிறைய வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் உங்களுக்கு சேலரி கிடைக்கும் லெக்சராக போனீங்கன்னா டூ லேக் சேலரி கிடைக்கும் மேனேஜராக போனீங்கன்னா உங்களுக்கு செவன் லேக் சேலரி கிடைக்கும் ஸோ அது வந்து அதோட போஸ்ட்டு பொறுத்து இருக்குது ஓகே இல்லாமல் இதோட ஜாப் எங்க போர்ஷன் பார்த்தீங்கன்னா எம் க்யூ ஃபார்மாமெடிக்கல்ஸ் இருக்குது அப்புறமா ஒக்காரல் லிமிடெட் சாந்தா பயோடெக் சிப்லா அப்புறம் வந்து கேடிலா ஃபார்மாசிட் லிமிடெட் அப்புறம் வந்து லூப்மின் ஃபார்மாட்டிக்குலர் அப்புறம் வந்து டாக்டர் ரெட்டிஸ் ரேன் பேக்ஸி இதில் வந்து உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் வெளியே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் எக்ஸிக்யூட்டிவாக இருக்குது எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃபீஸர் இருக்குது ஹைஜீனிஸ்ட் இருக்குது கிளினிக்கல் டெக்னாலஜிஸ்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இது தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்னென்ன காலேஜ் இருக்குன்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம்லாம் சொல்கிறேன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னையில் இருக்குது அப்புறம் வந்து பிரெசிடென்சி காலேஜ் வந்து அதுவும் சென்னையில் தான் இருக்குது பிஎஸ்டி காலேஜ் வந்து பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அது வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்குது எத்திராஜ் காலேஜ் சென்னையில் இருக்குது சிஎம்எஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் வந்து உங்களுக்கு வந்து வெள்ளூர்லேயே இருக்குது டாக்டர் எம்ஜிஆர் காலேஜ் வந்து உங்களுக்கு சென்னையில் இருக்குது ஏவிஎஸ் காலேஜ் வந்து சேலமில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய காலேஜில் உங்களுக்கு இருக்குது எந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணுனாலும் இங்கே கீழே வீடியோ ஃபுல்லாக ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் கிடைக்கும் என்ன மாதிரியான உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜ் வந்து ஜாயினிங் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஜாயினிங் ப்ராசஸ் வரைக்கும் நாங்கள் கூடவே இருந்து முடிச்சுட்டு வருவோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிச்சுக்கிட்டு ஈஸியாக படிச்சுக்கிட்டு ஏர்ன் பண்ண ஏர்ன் பண்ணணும்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திரும்ப இந்த கீழே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்டும் நாங்கள் தெளிவாக உங்கள் டவுட் கிளியர் பண்ணிடுவோம் தேங்க் யூ